மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிதாரர்களுக்கும் சித்திரை மாத பலன்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சூரிய பகவான் மேஷம் ராசியில் சஞ்சரிக்கும் மாதம் சித்திரை மாதம். மங்களம் பொங்கும் இந்த மாதத்தினை சித்திரை விஷு என்னும் போற்றுகிறார்கள். சித்திரை மாதம் வசந்தங்கள் நிறைந்த மாதமாகும். மகாவிஷ்ணுவின் தசாவதாரங்களில் பல அவதாரங்களுக்கு இடம் கொடுக்கும் பெருமை சித்திரைக்கு உள்ளது. சித்திரை சுக்ல பஞ்சமியில் மீன் வடிவில் அவதாரம் எடுத்து பிரளயத்திலிருந்து உலகை மீட்டு உயிர்கள் மீண்டும் தோன்ற வழி செய்தார் பகவான். மச்சவதாரம் நிகழ்ந்ததும் சித்திரையில்தான் என்கின்றனர். நவமி திதியில் ஸ்ரீராமபிரானாக அவதாரம் எடுத்து மக்களை காத்தார் பகவான் விஷ்ணு. திருமாலின் நரசிம்ம அவதாரம் பரசுராமன் அவதாரம் நிகழ்ந்ததும் இந்த மாதத்தில்தான். சித்திரை மாதம் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷம் ராசியில் சூரியன் உச்சம், ரிஷபம் ராசியில் சுக்கிரன் ஆட்சி, மிதுனம் ராசியில் ராகு, தனுசு ராசியில் கேது, மகரம் ராசியில் செவ்வாய் உச்சம், சனி ஆட்சி, செவ்வாய் உச்சம், குரு நீசபங்க ராஜயோகம் பெற்றிருக்கிறார். மிதுனம் ராசியில் புதன் நீசம் பெற்றிருக்கிறார். இந்த மாதம் கிரக மாற்றங்களை பார்த்தால் சித்திரை 11 தேதி புதன் மேஷ ராசிக்கு நகர்கிறார். 26 தேதி ரிஷபம் ராசிக்கு நகர்கிறார். 21 தேதி செவ்வாய் கும்பம் ராசிக்கு நகர்கிறார். 28 தேதி சனி வக்ரம் ஆரம்பம். 30 தேதி சுக்கிரன் வக்ரம் ஆரம்பம். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மாற்றங்களினால் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிகளுக்கு பலன்கள் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். சிம்மராசி நேர்களே, சிம்மம் ராசிக்கு இந்த மாதம் கிரகங்களின் சஞ்சாரத்தினை பார்த்தால் ராசிக்கு லாபஸ்தானத்தில் ராகு, 10 வீட்டில் சூரியன், 9 வீட்டில் சூரியன், 5 வீட்டில் கேது, 6 வீட்டில் சனி, செவ்வாய், குரு என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். திடீர் பண வரவு வரும். விஐபிகள் ஆதரவு கிடைக்கும். எதிர்பாராத உதவிகள் தேடி வரும். ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. சின்ன சின்ன பாதிப்புகள் வந்தாலும் உடனே கவனிங்க. இந்த மாதம் உங்கள் நிதி நிலைமை நன்றாக இருக்கும். சேர்த்து வைத்த பணம் இப்படி செலவாகுதுன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு பழைய கடன்கள் எல்லாம் திரும்ப கிடைக்கும். உங்களின் திறமை பலிச்சிடும். வீட்டிலிருந்தே செய்யக்கூடிய பிசினஸ் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். புதிய முதலீடுகள் எதுவும் செய்யாமல் இருப்பதை வைத்து சிறப்போடு லாபம் சம்பாதிப்பீர்கள். குடும்பத்தில் செல்வம் செல்வாக்குடன் சுபிட்சமாக இருப்பீங்க. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நன்மையில் முடியும். சிந்தனை சிப்பிகளாக சிம்மராசி நேர்கள் திகழ்வீர்கள். உங்கள் ராசிக்கு 11 இடத்தில் உள்ள ராகு மாதம் முழுவதும் நற்பலன் தருவார். 6 இடத்தில் உள்ள செவ்வாய் மே 3 வரையும், அதன் பிறகு 10 இடத்தில் உள்ள சுக்கிரனும் நன்மை தருவர். புதன் ஏப்ரல் 18 வரையும், மே 4க்கு பிறகும் சாதகமாக இருந்து நன்மை அளிப்பர். ராகுவால் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். பெண்கள் உறுதுணையாக இருப்பர். செவ்வாயால் செயலில் வெற்றி உண்டாகும். பொருளாதார வளம் அதிகரிக்கும். அபார ஆற்றல் பிறக்கும். ஆடை ஆபரணம் சேரும். மே 4க்கு பிறகு உறவினர் வருகையால் நன்மை கிடைக்கும். மாத முற்பகுதியில் முயற்சியில் வெற்றி கிடைக்கும். பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் பெருமையும் கிடைக்கும். சூரியன் சாதகமற்ற இடத்தில் இருப்பதால் அவப்பெயர் வரலாம். வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம். ஏப்ரல் 18 முதல் மே 4 வரை கணவன் மனைவி இடையே இணக்கமான சூழல் இருக்காது. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகவும். பெண்கள் சிறப்பான நிலையில் இருப்பர். பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் பெருமையும் கிடைக்கும். பெற்றோர் வீட்டிலிருந்து பொருட்கள் வரப்பெறலாம். விருந்து விழா என சென்று வருவீர்கள். செவ்வாயால் பணிபுரியும் பெண்கள் சிறப்பான பலன் பெறுவர். புதிய பதவி தேடி வரும். புதிய வீடு மனை வாகனம் வாங்க யோகம் கூடி வரும். ஏப்ரல் 18 முதல் மே 4 வரை குடும்பத்தாரிடம் பொறுமையும் விட்டு கொடுத்து போகவும். வேலைக்கு செல்லும் பெண்கள் அதிகமாக உழைக்க வேண்டியதிருக்கும். முக்கிய பொறுப்புகளை யாரிடமும் ஒப்படைக்க வேண்டாம். உடல்நிலை சீராக இருக்கும். தொழிலதிபர்களுக்கு மே 4க்கு பிறகு தடை அனைத்தும் நீங்கும். வங்கி நிதி உதவி கிடைக்கும். வியாபாரிகளுக்கு பெண்களை பங்குதாரராக கொண்ட நிறுவனம் நல்ல முன்னேற்றம் அடையும். தனியார் துறை பணியாளர்களுக்கு சக ஊழியர்கள் ஆதரவுடன் செயல்படுவர். கோரிக்கைகளை ஏப்ரல் 18க்குள் கேட்டு பெறவும். ஐடி துறையினருக்கு மே 4க்கு பிறகு புதனால் பிரச்சனைகள் அனைத்தும் விலகும். வக்கீல்கள் மே 4க்கு பிறகு தாங்கள் நடத்தும் வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்க பெறுவர். போலீஸ் ராணுவத்தினர் உயர்ந்த நிலையை அடைவர். மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். அவர்கள் தங்கள் கோரிக்கைகளை மே 3க்குள் கேட்டு பெறவும்.
அரசியல்வாதிகள் எதிர்பார்த்த பதவி கிடைக்கும். பெண்கள் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவர். கலைஞர்கள் எதிரி தொல்லை மறைமுக போட்டியிலிருந்து மே 4 பிறகு விடுபடுவர். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். விவசாயிகள் எதிர்பார்த்த மகசூல் கிடைக்க பெறுவர். சொத்து வாங்கும் எண்ணம் மே 3 கைகூடும். மாணவர்கள் போட்டி பந்தயங்களில் வெற்றி காண்பர். மேல் படிப்பில் விரும்பிய பாடம் கிடைக்கும். தொழிலதிபர்கள் சிலருக்கு ஏப்ரல் 18 முதல் மே 4 வரை பணம் விரயமாக வாய்ப்புண்டு. வியாபாரிகளுக்கு வாடிக்கையாளர் மத்தியில் குழப்பம் உருவாகலாம். மனதில் இனம் புரியாத வேதனை ஏற்படலாம். அரசு பணியாளர்கள் வேலையில் அதிக கவனமுடன் இருக்கவும் அதிகாரிகளுடன் அனுசரித்து போகவும். தனியார் துறை பணியாளர்கள் ஏப்ரல் 18 முதல் மே 4 வரை வேலை பழுவால் சிரமப்படுவர். மருத்துவர்கள் பணியில் அதிக அக்கறையுடன் இருக்கவும் முக்கிய பொறுப்புகளை தட்டி கழிக்காமல் செய்யவும். வக்கீல்கள் அதிக முயற்சி எடுத்தால்தான் புதிய வழக்குகள் கிடைக்கும். ஆசிரியர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்காது. ஆனாலும் குருவின் பார்வையால் ஓரளவு துணை நிற்கும். விவசாயிகளுக்கு கால்நடை வளர்ப்பில் எதிர்பார்த்த பலன் கிடைக்காது. சொல்லே உயிர் என்பதற்கேற்ப கொடுக்கும் வாக்கினை உயிருக்கு சமமாக மதிக்கும் சிம்மராசி அன்பர்கள் நீங்கள். இந்த மாதம் உங்களின் மனக்கவலைகள் மாறிவிடும். நல்லவர்களின் உதவி உங்கள் மனதை மகிழ்விக்கும். நீங்கள் பேசும் ஒவ்வொரு பேச்சும் மற்றவர்களால் வேத வாக்காக ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன்மீக உணர்வுடன் செய்த நற்செயல்கள் தகுந்த பலனை தரும். வீடு மனை வாகன வகைகள் புதியவை வாங்கவும் இருப்பவற்றை சீர்திருத்தம் செய்யவும் நல் வாய்ப்புகள் வந்து சேரும். உத்தியோகஸ்தர்கள் மனதில் புதிய உற்சாகமும் பொருளாதார வரவுகள் ஏற்படும். எதிர்கால வாழ்க்கையை உயர்த்தும் வகையில் பலன்கள் நடக்கும். வியாபாரிகளுக்கு லாபம் கிடைக்கும். லாப விகிதங்களை கணக்கில் கொண்டு புதிய மூலதனத்தை தொழிலில் போடுவார்கள். பணிபுரியும் பெண்கள் நிர்வாகத்திடமிருந்து தேவையான சலுகைகளை பெறுவார்கள். சேமிப்பு செய்து பணத்தை குடும்பத்தின் சுப செலவுக்காக பயன்படுத்துவார்கள். கலைத்துறையினர் தனக்குள் திறமையை நன்கு வளர்த்து கொண்டு புதிய வாய்ப்புகளை பெறுவர். அரசியல்வாதிகள் அனுகூல செயல்பாட்டை தேவையான நேரத்தில் தடையின்றி பெறுவார்கள். பிறருக்கான நடத்தி தர வேண்டிய பணிகள் நடக்கும். மாணவர்கள் வேலைவாய்ப்பு பெறுவார்கள். கல்வி செலவுக்கு தேவையான பொருளாதார தேவைகள் எளிதாக கிடைக்கும். நண்பர்களுடன் உரையாடுவதால் புதிய ஞானம் பிறக்கும். தெய்வ நம்பிக்கை பெருகுவதால் மனம் அமைதியாக இருக்கும். கம்பீரமும் அதிகார தோரணையும் இயற்கையிலேயே அமைந்த சிம்மராசி நேர்கள் நீங்கள். உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 8 சஞ்சரிப்பதால் எதிலும் கவனம் தேவை. எடுக்கும் முயற்சிகளில் சிறு சிறு தடை பிரச்சனைகள் வந்தாலும் விடாமுயற்சியுடன் செயல்படுங்கள். உங்கள் பேச்சால் மற்றவர்களை கவருவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் நிலவும். புதிய நபர்களின் நட்பு கிடைக்கும். உடன்பிறப்புகள் உதவிகரமாக இருப்பார்கள். வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டு. விடாமுயற்சியே வெற்றி தரும் என்பதை உணரும் காலம். புதிய தங்க நகை ஆபரண சேர்க்கைகள் உண்டாகும். வீடு வாகன பழுதுகளை சரி செய்வீர்கள். தாய் மற்றும் உறவினர்களால் சிறு சிறு மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும். வாகனம் தொடர்பான ஆவணங்களை சரியாக வைத்துக் கொள்ளுங்கள். குழந்தைகளால் சிறு சிறு பிரச்சனை வந்தாலும் கவலை கொள்ள தேவையில்லை. பூர்வீக சொத்து விஷயங்கள் சாதகமாக முடியும். நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள். உடல் ஆரோக்கியம் மேம்படும். எதிரிகள் விலகி செல்வார்கள். வழக்கு விஷயங்கள் சாதகமாக முடியும். அரசால் அனுகூலம் உண்டு. பிரபலங்களின் அறிமுகமும் நட்பும் கிடைக்கும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கான சூழல் உருவாகும். தம்பதியருக்குள் அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும். மனைவி வழியில் பக்கபலமாக இருப்பார்கள். வியாபாரத்தில் கூட்டாளிகளால் ஆதாயம் உண்டு. புதிய ஒப்பந்தங்கள் நன்மை தரும். எதிர்பாராத அதிர்ஷ்டமும் தனவரவும் உண்டாகும். தந்தை வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். பிதுர் வழி சொத்து விஷயங்கள் சாதகமாக முடியும். தெய்வ அனுகூலம் உண்டு. தொழில் மற்றும் உத்தியோகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். நண்பர்களால் ஆதாயம் உண்டு. இந்த சித்திரை மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்: சென்னை போரூர் அருகே உள்ள கொலப்பாக்கம் அகத்தீஸ்வரர் மற்றும் ஆனந்தவல்லி அம்மனை ஞாயிற்றுக்கிழமையில் சென்று வழிபடுவது நன்மை தரும். ஞாயிற்றுக்கிழமை தோறும் அருகிலிருக்கும் சிவன் கோவிலுக்கு சென்று 9 வலம் வரவும். ஏகாதசி அன்று பெருமாளுக்கு அர்ச்சனை செய்யவும். சனிக்கிழமையில் ஆஞ்சநேயருக்கு வழிபாடு செய்யவும். தினமும் நீராடியதும் சூரிய நமஸ்காரம் செய்வது நல்லது. இந்த சித்திரை மாதத்தில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நீலம்.
அதிர்ஷ்ட எண் 2-4. கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் ஏப்ரல் 20, 21, 22. அதிர்ஷ்டமான நாட்கள் ஏப்ரல் 15, 16, 17, 18, 28, 29. மே 1, 3, 6, 7, 13. என்ன நேயர்களே, உங்கள் ராசிக்கான சித்திரை மாத பலன்களை பாத்தீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு தேவைப்பட்டா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.